பக்கத்துல வாழும்போது உன் அருமை தெரியல, உன் அருமை தெரியும் போது பக்கம் நீ இல்ல. தன்னந்தனி படகு போல தத்தளிக்கும் வாழ்க்கை போல தண்டனைகள் ஏது. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு பிராங்க் வீடியோ பண்ணலாம். அதுவும் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு டைமே கிடைக்கல. ஸோ இப்போ வீடியோ போட்டு ரொம்ப நாளாக இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து பிராங்க் பண்ணாலும் அவனால் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்றதுனால வி ஆர் ஸ்டார்டிங் வித் பிராங்க் வீடியோ. அந்த பிராங்க் என்ன பிராங்க் அப்படின்றத வீடியோ போட பாருங்க. பாரதி காதலி கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்ல. ஸோ நான் ஆல்ரெடி கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க எப்படி இந்த ரூம்குள்ளே அவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அவங்க வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ண அப்புறம் சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஹேமா ஹேமா முடியாது. சரியா, சும்மா உசுன்றது இந்த காமெடின்னு எடுத்துக்கிறது, இந்த சீரியஸா பேசிட்டு இருக்கேன்னா சீரியஸா பேசு. நான் உட்கார்ந்துட்டு எதுக்கு எழுந்து உட்கார்ந்தீங்க? எம் குமரன் சன்னம் பண்ணி படமா தெரியா, அதுல பிரகாஷ்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணிப்பான். கல்யாணம் பண்ணிட்டு அவங்க கல்யாணம் பண்ணதுனால அவங்க பிரச்சனை வந்து சரியா எனக்கும் நடக்குது இப்ப வந்து என் கெரியருக்கு எந்த விதமான சப்போர்ட்டுன்னு இல்லை. எனக்கு அது ஒரு கமிட்மெண்ட்ன்றதுனால எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. என்னால் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியாக அந்த மாதிரி சாமல. எனக்கும் வாழ்க்கையில் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குதான் பண்ணாங்க இதுக்கு தான். ஸோ வாழ்க்கையில் எனக்கும் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நானும் வந்து அட்லீஸ்ட் ஒரு சுந்தர் பிச்சை அப்படின்னா பெரிய டிஸ்கஷன் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஆர்டர் பிரியாணி அவர மாதிரி ஒரு பெரிய இதாவது ஆகணும் அப்படின்றது ஆசை. ஏதோ ஒன்று பெரிய பிஸ்னஸ் மேன் ஆசை. ஆனால் உங்களுக்கு அந்த லைஃப்ல ஒரு சீரியஸ்னஸ் இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் எதுவுமே கிடையாது. நான் இப்படி பேசுறதா எனக்கு சுத்தமா புரியும் தெரியுமா? நீங்க ஏதாச்சும் சரி நான் பண்றேன், இப்ப நான் ஒரு வேலை செய்யணும்னா அது இப்படி ஏதாச்சும் பண்ணனா அது 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 ஏதாச்சும் வந்து நீங்க வந்து கேட்கறது இல்லை ஏதாச்சும் எனக்கு வந்து ஐடியா கேட்கறது. நீ எங்க அம்மா வீட்டுல இருக்க நான் சீரியஸா பேசுறேன். பிரிஞ்சிடலாம் முடியல, நீ இவ்வளவு பைத்திய சைக்கோ மாதிரி நான் எதோ சொல்லிடுறேன். போதும் நான் சாப்பிடலாமா? சீரியஸா பேசிக்கலாம். புரியல.
அப்புறம் ஏறுது என்ன நீ பாட்டு சம்பந்தமா பேசுகிற தப்ப பார்த்தாலும் உங்க அம்மா கூட எப்போ பார்த்தாலும் நான் எப்படி எங்க அம்மா வீட்டுக்கு அதே மாதிரி நீ போய் உங்க அம்மா வீட்டு வேணாம் நீ பாட்டுக்காக நீ போய் உங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா இருந்து நான் எங்க அம்மா வீட்டுல சந்தோஷமா இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு ஆள்றது போடி அம்மா, உங்க அம்மா வீட்டுல ஏறி அம்மா, அம்மா வீட்டுல ஏறி சாமி போ. எதுக்கோ பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுவாங்க, எதுக்கு பண்ணுவாங்க, எதுக்கோ பண்ண தெரியாம தான் பண்ண வந்துட்டு நான் தான் சொல்றேன்ல, பண்ண வந்தா பண்ணதான் தெரியும். எல்லா வீட்லயும் நான் சொல்லிடுவேன். இது கூட தெரியாம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆனா ஒண்ணு நிறைய பிராங்க் பண்ணலாம் மாதிரி நாளைக்கு
என்னவோ ஆயிடுச்சு, இது உண்மையா நடந்துருமா கூட தெரியல. சரி, நான் பிரச்சனையை போய் சால்வ் பண்ண ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.